உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய காலை வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்து உங்களோட சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நீங்கள ஆவல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஜோதிஷாச்சாரியா திரு மகேஷ் ஐயர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. நீங்க உங்களோட சந்தேகங்களையும் எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-95-96-95-95. வணக்கம் சார். வணக்கம். உருவாயருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி வேல்வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகராம். வணக்கம். வணக்கம் சார். நம்ம வந்துட்டு எப்போவுமே இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் ஜோதிடம் குறித்து நான் ரொம்ப தெளிவாக நம்ம பேசிகிட்டு இருப்போம். இன்றைக்கும் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு குட்டி கதையோட நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிங்க. அதாவது ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலையும் மனிதன் வந்து முன்னேறத்துக்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருப்பான். அதில் யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க. ஒரு குழந்தைகளாட்டும் குழந்தை வந்து தாயாரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மனைவி வந்து கணவரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. சில இடத்துல மனைவியை கணவன் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா டிபெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறதும் ஒரே ஒருத்தர் தான், அது இறைவன் சொல்லுவோம். அது மேலே பூர்ணமான நம்பிக்கை வைக்கணுமா. ஒரு ஊரில் ஒரு பெரிய வெள்ளம் வந்துடுது, பயங்கரமான வெள்ளம். அந்த வெள்ளம் அடிச்சு அடிச்சுட்டு ஓடியாச்சு. ஒருத்தர் வந்து பார்த்துட்டோம்னா மரத்தை பிடிச்சி தொங்கிட்டுருக்கார். கீழே வெள்ளமாக ஓடுறது அப்படின்னு அவர் மனசில் நினச்சிட்டு இருக்கார். அப்படியே வெள்ளமாக போயின்ட்டுருக்கு, எல்லாம் அடித்து ஓடியாச்சு. அவர் பிடிச்சி தொங்கிட்டுருக்காரு. இப்படி தொங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் வீடு போகிறது, அது போகிறது, இது போகிறது, இருட்டியாச்சு. இருட்டோன்னே சத்தமே கிடையாது. இவர் சொல்கிறார், இறைவா என்னை காப்பாற்று, உன்னை எத்தனை தடவை பூஜை பண்ணியிருக்கேன், நீ தான் என்னை காப்பாற்றணும், தயவு செய்து காப்பாற்றிருங்கிறார். ஒரு 10 மணி போல் இறைவன் சொல்கிறார், கையை விடு காப்பாற்றுறேன்னாராம். என்ன சொன்னாராம், ஐயோ கையை விட்டு என்ன ஆகும் வச்சு. திருப்பி ஒரு 12 மணி ஆச்சு. வயிற்று கை வலிக்க ஆரம்பிச்சுடுத்து. திருப்பியும் ஆண்டவா என்னை தயவு செய்து காப்பாற்றுனாராம், கையை விடுறா காப்பாற்றுனாராம். திருப்பியும் அவர் கையவே விடலையே, திருப்பி பிடிச்சுட்டு இருந்தாராம். திருப்பி கரெக்டாக ஒரு 2 மணி மேலே, கை பயங்கரமாக வலிக்குது ஆண்டவா தயவு செய்து என்னை காப்பாற்றுனாரான், கையை விடு காப்பாற்றினான். திருப்பியும் காப்பாற்று. கரெக்டாக விடியற நேரத்தில் பகவான்கிட்ட திருப்பி சொன்னாரா, நான் எத்தனை தடவை பூஜை பண்ணி பூஜையே பண்ண மாட்டேன், உன்னை வேண்டவே மாட்டேன், நைட்லேருந்து எவ்வளோ தடவை கத்தின்னு இருக்க, கை வலிக்குது கை வலிக்குது, என்னை காப்பாற்று காப்பாற்றுன்றேன், கையை விடு காப்பாற்று கையை விடு காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இருக்க, இனிமேல் உன்னை கும்பிடவே மாட்டேன்னாராம். கரெக்டாக விடியற சமயத்தில் சொன்னாராம், கடவுள் சொன்னாராம், கொஞ்சம் கீழே குமிஞ்சு படுறேன்னா. அவர் தொங்கின்னு இருக்கிறதுக்கும் நிலத்துக்கும் ஒரு அடி தான் இருந்ததாம்மா. அதனால தான் இறைவன் சொன்னார், அப்போவே கையை விட காப்பாற்றுறேன், கையை விட அப்போவே அவன் குதிச்சிருக்கணும், குதிக்காம விட்டுட்டான். அதனால் பூர்ணமான நம்பிக்கை இருக்கும்பொழுது பக்கத்தில் தான் இருக்கும் விஷயம், ஆனால் நமக்கு தெரியாது, இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப அழகாக சொல்லுங்க சார். தொடர்ந்து பேசும் முதல் அழைப்பாளர், வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுறீங்க? திண்டுக்கல் மாவட்டம் சத்தலகுண்டிலிருந்து பழனியன் பேசுகிறேன் மேடம். ஓகே சார். இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 1 ஜூன் 1974. சரி, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். அண்ணா தம்பிட்ட இருந்து உங்களுடைய இடம் வாங்கலாமா வாங்கப்படாத? தாராளமா வாங்கலாம். வாங்குறது வாங்குறதுனால எந்த விதமான குறைகளும் கிடையாது, தாராளமாக வாங்கலாம். இந்த 5ஆம் இடத்துக்கு சனி வந்து ரொம்ப கன்ஜெக்ஷன், அதாவது சரி சனி பக்கத்தில் இருக்கங்காட்டி
ஒரு சில குழப்பங்கள் அந்த இடத்துல இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு தடவை மட்டும் திருச்செந்தூர் போயிட்டு வரது ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்கும். முடிஞ்சால் காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரது இன்னும் உன்னதமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக கேட்டிருந்தீங்க, ராகு சம்மந்தப்பட்டிருக்கு, ராகுக்கு ஏதோ பிராயஸ்தம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களும். ராமேஸ்வரத்தில் போய் சிவலிங்க அபிஷேகம்னு சொல்லுவாங்க, மூலஸ்தானத்தில் சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணிக்கிறது, பசும்பால் அபிஷேகம், சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தி பில்வத்தில் மாலை சாத்துறது இல்லை தாமரையில் மாலை சாத்துறது விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஐயா என்ன தொழில் ஆரம்பிக்கலாம்? இந்த ஜாதகத்தில் இது வரைக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க ஐயா? டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது. நிறைய தடங்கல்கள் அடிக்கடி வந்துட்டே இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கா? நல்லது. உங்களுக்கு முடிஞ்சா எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமாக டெக்ஸ்டைல் அந்த துணி சம்பந்தத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸிங் சம்பந்தமாக எது வேணால் ஒர்க் பண்ணுறது விசேஷமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது கடை சம்பந்தமாக மாதிரி வைக்கலாம். அந்த கடைனா உணவு சம்பந்தமாக அரிசி சம்பந்தமான கடைகள் வைக்கிறது விசேஷமான பலன்கள் ஜாதகத்துக்கு கொடுக்கும். ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க? நான் இங்க திருவண்ணாமலை பேசுறேன். ஓகே மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்குறேன். உங்க பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 25/1/1980 மேம். ஓகேம்மா, பிறந்த நேரம் என்ன உங்களுக்கு? குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்து. அப்படிங்களா? நான் படிச்சிருக்கிறேன், வேலை எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு நான் தெரியல. நீங்க சார் கிட்ட பேசுங்க. ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சார். பொதுவாக இந்த ஜாதகத்தை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி நட்சத்திரம் மாறி இருக்கு. நீங்கள் சொன்னதுலேருந்து மாறுதல், அதாவது நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த் 25/1980 சொன்னீங்க. துளாராசின்னு சொன்னீங்க, துளாராசி கிடையாது, பரணி நட்சத்திரம் மேஷ ராசியாக வருது. சரி, எனக்கு வந்து ஜாதகம் சரியாக தெரியல, நான் எனக்கு வந்து கிரகங்கள் வந்து சரியாக தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கா டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக பாதிக்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. துர்காம்பாலை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கை, எந்த கோயிலாக இருந்தாலும் சரி அந்த பரிவார தேவதைன்னு சொல்லுவாங்க, அதாவது சைடில் இருக்கக்கூடிய துர்காம்பாலை பிரார்த்தனை பண்ணுறது விசேஷமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்சால் வீட்டில் வந்து தாமரை வாங்கி தாமரை மேலே மஞ்சள் கொம்பு வச்சு அது மேலே குங்குமார்ச்சனை பண்ணுறது உன்னதமான பலன்கள் கொடுக்கறதாக இருந்துருக்கும். நினச்ச காரியம் கைகூடுமா? ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? யாருமா? திருநெல்வேலியிலிருந்து. ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சார். இவங்களுக்கு வந்து அரசாங்க உத்தியோகத்தை வந்து கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. சூரியன் வந்து ஜாதகத்தில் 6 இடத்துல இருக்குது, முயற்சி பண்ணால் நிச்சயமாக இவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஸ்படிகத்தில் வந்து சூரிய பகவான் இருப்பார். நீங்கள் கடையில் போனீங்கன்னா கிடைக்கும், பூஜா ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்கும். இந்த ஸ்படிகத்தில் சூரிய பகவான் இருப்பார். நித்தியம் பாலபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சூரிய பகவானுடைய மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப நல்லது. ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சொல்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள். அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு ஜாதகத்துக்கு ரொம்ப வெற்றியை கொடுக்கறதாக இருந்துருக்கும். வேற என்ன கேட்கணுமா? இன்னொரு பையனுக்கு. அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 21/8/1987. ஓகேம்மா, பிறந்த நேரம் என்ன இவங்களுக்கு? பிறந்த நேரம் மதியம் 1:30. இவங்களுக்கு என்ன கேள்விம்மா? அவனுக்கு கவர்மெண்ட் வேலை, பெண் வந்து தட்டிட்டே போது எப்போ கல்யாணம் நடக்கும். ஓ சரி, இவரும் திருநெல்வேலியில் தான் பிறந்திருக்காரா? இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா, புனர்பூச நட்சத்திரம் 3 பாதத்தில் பிறந்திருக்காங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு அரசாங்க உத்தியோகத்தை பற்றி கேட்டிருந்தீங்க, இந்த ஜாதகத்துக்கு நல்லா இருக்கா? முயற்சி கொஞ்சம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் இந்த ஜாதகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். திருமணம்ங்கிறது ஜாதகத்திலேயே லக்னத்தில் சனி இருந்துட்டு இருக்கங்காட்டி அது 7 பார்வை இருக்கங்காட்டி கொஞ்சம் லேட்டாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. பார்வதி பரமேஸ்வர பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வரருக்கு அர்ச்சனையும், அதே மாதிரி புதன்கிழமை பார்த்துட்டிங்கன்னா புத பகவானுக்கு அர்ச்சனையும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் புதன்கிழமை போய் சிவன் பார்வதிக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். சிதம்பரத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க இனிப்புல இருக்கீங்க பேசுங்க ஹலோ நானா சொல்லுங்கம்மா யார் பேசுறீங்க நான் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் ஓகேம்மா யார்க்காக கேக்கணும் இன்னைக்கு என்னோட சன்னுக்காக பேசணும் அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா 9386 ஓகேம்மா பிறந்த நேரம் என்ன இவங்களுக்கு 2/16 மதியம் பிறந்திருக்காங்க எந்த ஊர்ல பிறந்தாங்கம்மா இவங்க காஞ்சிபுரம் என்ன கேள்வி இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் தடபட்டுட்டே இருக்கு எப்போ முடியும் அப்படின்றத பத்தி ஓகேம்மா சார் கிட்ட கேளுங்கம்மா ஓம் நம சிவாய வணக்கம்மா வணக்கம் சார் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் பிரம்மாதிபத பிரம்மணோதிபதேன்வா ஈசனை பூஜை பண்றதுல அவ்வளோ விசேஷ பலன்கள் ஜாதகத்துக்கு உண்டு அதனால சிவபெருமானுக்கு பூஜை பண்றது சீக்கிரம் நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவலையே பட வேண்டாம் ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தினப்பலன் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களா காத்துருங்க எதிர்பார்த்துருங்க இது நேரம் நல்ல நேரம் சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்தேகத்துல ரொம்ப மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஜோதிடம் குறித்து உங்களோட சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள் வந்திருக்கிறாங்க நீங்க உங்களோட சந்தேகங்களையும் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595 நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும் அந்த பிரச்சனையை நம்ம தெய்வ வழிபாட்டு மூலமா தான் அந்த பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம இன்னும் தெய்வத்தை மீறி அதுக்கப்புறமா நம்ம ரொம்ப நம்புற விஷயம் தான் ஜோதிடம் ஜோதிடத்தில் இருக்கிறவங்களோட சந்தேகங்கள் எல்லாமே நீங்கள் தீர்த்துட்டு இருக்கீங்க அண்ட் நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து பேசும் சார் இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு பழக்கம் ஒன்று இருக்கும் வெளியில் போகும்போதோ இல்லை வந்து வீட்டில் இருக்கும்போது கேலண்டர் கிழித்து அவங்களுடைய ராசிக்கு இன்றைக்கி என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க இல்லையா அந்த தினப்பலன் வந்துட்டு ஒரு ஜென்ரலாக தான் கொடுத்துருப்பாங்க ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் ஒரு மனிதனுடைய தினப்பலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஒருத்தனுடைய குணம் அப்படிங்கிறத அதை விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துருக்கு இந்த குணங்கிறது இவர் நல்லவரா இல்லை எதிர்மறையானவரா அதேமாதிரி இன்றைய தினம் எனக்கு எப்படி இருக்குது 2045 நீங்கள் பெரிய கோடீஸ்வரராக இப்போ யார் சார் அதெல்லாம் கேட்டா எனக்கு இப்போ எப்படி இருக்குது நாளைக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை அதை சொல்லுவேல நீங்கள் 2045 பற்றி யோசிச்சுன்னு இருக்கு இதுதான் உண்மை அப்படி இருக்கும் பொழுது தினப்பலன் அப்படிங்கிறது ஒரு நாளை கணக்கிடக்கூடிய பலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாளுக்குண்டான பலன்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சந்திரன் பிரதானமானது சந்திரன் தான் முக்கியம் அப்போது இவங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து இன்றைக்கு சந்திரன் எந்த நிலையில் இருக்கார் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னு பார்க்குறது இன்றைக்கி கரெக்டாக புனர்பூச நட்சத்திரம் ஸோ உதாரணமாக சதய நட்சத்திரத்திலிருந்து இந்த புனர்பூச நட்சத்திரம் எத்தனாமத்து நட்சத்திரம் அது எத்தனை பாதங்களை கொண்டதாக இருந்துருக்கு அதே சமயத்தில் இந்த நட்சத்திராதிபதிக்கு இந்த நட்சத்திராதிபதிக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன இந்த ராசி அதிபதிக்கு இந்த ராசி அதிபதி புனர்பூச நட்சத்திரம் விழுகக்கூடிய ராசிக்கும் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது இதை வைத்து தான் நம்ம நாள் அதாவது இன்றைய நட்சத்திர பலன் அதாவது இன்றைய நாளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிறோம் இது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சது 40-50% நல்லா இருக்குது அதே சமயத்தில் அந்த 50% முழுமையான தன்மைகளையும் காண்பிக்கிறது ஓகே சார் தொடர்ந்து பேசலாம் அந்த மாதிரி இப்போ இருக்கிற திருமணம் அப்படின்னு நடக்கும் போகுது எல்லா பொருத்தமும் பார்த்தும் ஒரு சிலவங்களுக்கு வந்து அவங்களுடைய லைஃப் வந்து அவங்க நினைக்கிற மாதிரி அமைய மாட்டேங்குது இல்லையா ஏன் சார் அந்த மாதிரி நடக்குது அதாவது எல்லா பொருத்தமும் பார்த்து அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் பிரதானமாக இன்னொரு பொருத்தம் இருக்குது மனப்பொருத்தம் அப்படிங்கிற பொருத்தம் மனிதர் வந்து எல்லா விஷயத்தையும் சகித்து கொண்டு வாழக்கூடிய தன்மைகள் கொண்டவர் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சகித்து கொண்டு வாழக்கூடியவர் சின்ன சின்ன விஷயத்தை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம் அதாவது ரொம்ப வந்து எதிர்பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணுக்கு சொல்லும் போதே சொல்லுவார் ரொம்ப எதிர்பார்க்காத இதை ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்காத இது மாதிரி சில பேர் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லேயே நிறையா பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருத்தம் பார்க்குறது இந்த பொருத்தங்கிறது 10 பொருத்தத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க ஜாதக கட்டத்தினுடைய பொருத்தம் அவங்க பார்க்குறது கிடையாது ஜாதக கட்ட பொருத்தங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது இந்த கிரகநிலை இந்த கிரகநிலை இருக்கா இந்த கிரகநிலை இந்த கிரகநிலை சரி இருக்கா இல்லையா ஸோ பொருத்தம் பார்க்குறத விட பிராப்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஜாதகத்தை பொருத்தம் பார்த்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் பிரச்சனைங்கிறது பெரிய விஷயங்கள் கொண்டது தான் பிரச்சனையாக சொல்லுவோம் இன்றைக்கி வீட்டில் வெறிய சண்டை வந்துடுத்து இவங்க இவங்களை திட்டாங்க அதெல்லாம் பொருத்தத்தை கூட இன்க்ளூட் பண்ணுறதுங்க அப்படிங்கிறது தவறான விஷயம் ஏன்னா பொருத்தம்ங்கிறது வெறும் ஜாதகத்தை பார்க்குறோம் அது தவிர இந்த தசா புத்தி இந்த தசைக்கு இந்த புத்தி எப்பவுமே நல்லா இருக்குமா இந்த காலகட்டம் வரும்போது நல்லா இருக்குமா இதெல்லாம் அவங்க கேட்க வேண்டிய கேள்விகளில் சேர்த்து கொள்ள வேண்டும் ஸோ பொருத்தம் சரியாக பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் சரியாக வராது ஓகே சார் தொடர்ந்து பேசுவோம் அடுத்த அழைப்பாளர் வணக்கம்
வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஓகே சார். ஹலோ, வணக்கம்மா. யார் பேசுறீங்கம்மா? நான் விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து மீனா பேசுறேன். ஓகேம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்கணும்? என் பசங்களுக்காக கேட்கணும். ஓகேம்மா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஹரிஷ் ராகவேந்திரா. ஓகேம்மா. 24 புத்திகாரகன்னாலே ஜாதகத்துல பிரச்சனைகள் குறையும், அதே மாதிரி சமயத்துல படிப்பு நல்லா வரும். ஆனா ராகு கூட சேர்ந்திருக்கங்காட்டி படிப்பை விட விளையாட்டுத்தனம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு புதன்கிழமையும் வித்யா சரஸ்வதி ஜபம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிராமணாட்டை அம்பாள், அதாவது மாரியம்மனாக இருந்தாலும் சரி துர்க்கையாக இருந்தாலும் சரி, தேன் அபிஷேகம் பண்ணுறது, தேன் நைவேத்தியம் பண்ணுறது, தேனை சாப்பிட கொடுக்கறது விசேஷமான பலன் கொடுக்கும். அதே மாதிரி செவ்வாவிலியில் துர்காம்பாளுக்கு குழந்தைக்கு அர்ச்சனை பண்ணுறது விசேஷமாக அந்த குங்குமம் இன்று விடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வித்யா சரஸ்வதி ஜபம் ஜாதகத்தில் நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்மா. அடுத்தது எனக்கு கேட்கணும். அவங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன எந்த மாதிரி லைன்ல ரெண்டு பேரையும் படிக்க வைக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் ஒரு இது. ஓகேம்மா, ஓகேம்மா. சார் கிட்ட பேசுங்கம்மா. இந்த ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் கூட கேது சம்மந்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி சனி சின்ன விஷயத்துக்கு ரொம்ப டென்ஷன் ஆவா, அதே மாதிரி மறதி ஜாஸ்தியாக இருக்கும், கோவம் ஜாஸ்தியாக படுவா, வேணுங்கிற விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிச்சி வாங்குவா. சில விஷயத்துக்கு அது நல்லா இருக்கும், சில விஷயத்துக்கு அது சரிப்படாது. ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு வேலை வாய்ப்பு, அரசாங்க உத்தியோகம், அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாதகத்துக்கு நல்லா இருக்குது. ஆர்ட் சம்மந்தமாகவும் ஜாதகத்தில் நிறையா பாட்டு கலை இலக்கியம் இந்த மாதிரி விஷயங்களில் கூட ரொம்ப நல்லா வரக்கூடிய ஜாதகமாக இந்த ஜாதகம் இருந்துருக்கு. ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு நேரம் நல்லா இருக்குது, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சுக்கரதசம் ஜாதகத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ராகு புத்தி மட்டும் சின்ன சின்ன உபாதைகள் இருக்குது, அதனால் ரெண்டு பேருக்குமே சேர்ந்து துர்காம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும், கவலைப்பட வேண்டியது இல்லைம்மா. ரொம்ப நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. யார் பேசுறீங்க? நான் தூத்துக்குளம் தேன்மணி பேசுறேன் மேடம். ஓகேம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்கணும்? என் பொண்ணு ரெண்டு பேர்த்தும் கேட்கணும். கண்டிப்பா கேட்கலாமா. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 91 பிப்ரவரி 14 தேதி மூத்தவளுக்கு. பிப்ரவரி 14 ராசி. 14. ஓகேம்மா, எந்த நேரத்துல பிறந்திருக்காங்க இவங்க? இவங்களை பொறுத்த அளவுக்கு பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. பரணி நட்சத்திரம் மேஷ ராசி. பரணி நட்சத்திரம் இல்ல, மகர ராசி. பிப்ரவரி 14? பிப்ரவரி 14 எந்த வருஷம் சொன்னீங்க? பிப்ரவரி 91 சாயந்தரம் 4:10 பிறந்திருக்காங்க, கரெக்டா? சரி, இந்த ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு அவிட்ட நட்சத்திரம் 2 பாதத்துல பிறந்திருக்காங்க, மகர ராசி. இந்த ஜாதகத்துக்கு திருமண சம்பந்தமான கேள்விகள் இருக்கு. திருமண சம்பந்தமா இருக்கு. ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேனே. திருமண சம்பந்தமா இந்த ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு சந்திரன் சூரியன் சுக்கரன் 3 கிரகத்துக்கு பிராயஸ்தம் பண்றது விசேஷமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. திருமண யோகங்கள் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பலன் அப்படிங்கிறது 1 வருஷத்துக்கு நல்லா இருக்கு, அதான் அடுத்த வருஷம் குரு பயிற்சி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பிராயஸ்தம் பண்ணுறது, ஒரு பிராயஸ்தம் பண்ணால் 8 மாதம் ஆகும் அதனுடைய பலன்கள் தெரியறதுக்கு. அதனால் நீங்கள் ராமேஸ்வரம் போனோம், ஸ்ரீரங்கம் போனோம், அதே சமயத்தில் ஒவ்வொரு தினமும் சந்திரன் தெரியும் இல்லையா, நவக்கிரகத்தில் சந்திரனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கணும். இந்த 3 வழிபாடு ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெற்றில மாலை சாத்த சொன்னேன் இல்லையா,
அது சீக்கிரமா காரிய வெற்றிக்காக சாத்த சொல்லியிருக்கேன், அதையும் சேர்த்து பண்ணுங்க, விசேஷமான பலன்கள் கொடுக்கும். ஆஞ்சநேயருக்கு சாத்துறது ரொம்ப விசேஷமா, ஏன்னா துர்கைக்கு வந்து ஜாதகத்துல பெரிய தோஷங்கள் இல்ல, ராகு வந்து ஜாதகத்துல நல்லா இருக்கு, ஆஞ்சநேயருக்கு சாத்துறது தான் விசேஷம். வெற்றிலை மாலைங்கிறதே ஆஞ்சநேயருக்கு தான் சாத்து சொல்றது. சார் சின்ன டவுட், இங்க இந்த ஜாதகம் பார்த்தா எல்லாம் பாவ ஜாதகம், பாவ ஜாதகம் இதுதான் சார். பாவ ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதாவது எந்த ஜாதகமே பாப ஜாதகம் கிடையாது, தோஷ ஜாதகங்கள் இருக்கு. அதாவது என்ன தோஷம், பித்ரு தோஷம் சொல்லுவா. அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் விவாக தோஷம் சொல்லுவா. பித்ரு தோஷம்னா என்ன, நம்ம பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தவச காரியங்களை சரியாக பண்ணாத இருக்கிறது, பெரியவங்களுக்கு சரியான உபசரணைகள் பண்ணா இருக்கிறது, கர்ம காரியங்கள் சரியாக பண்ண இருக்கிறது, தர்ம காரியங்கள் சரியாக பண்ணா இருக்கிறது வந்து பித்ரு தோஷம் அப்படின்னு வரும். பூர்வ புண்ணிய தோஷம் சொல்லுவா. இது திருமணத்துக்கு முன்னாடி பூர்வ புண்ணிய தோஷமாகவும் திருமணத்துக்கு அப்புறம் புத்திர தோஷமாகவும் மாறும். ஸோ தோஷங்கள்லேயே பல்வேறு விதமான தோஷங்கள், அதுக்கு உண்டான பல்வேறு விதமான பலாபலன்கள் உண்டு. அதை பற்றியெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு, உங்கள் சந்தேகம் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். அடுத்த அழைப்பாளர் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் சாத்துலேருந்து பேசுகிறோம் மேடம். ஓகே, கேட்கணும். ஆ கேட்கலாமா, உங்களோட பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 20 9 1957 மேடம். ஓகேம்மா, பிறந்த நேரம் என்ன இவங்களுக்கு? பிறந்த நேரம் தெரியல மேடம். பரவாயில்லம்மா, எந்த ஊரில் பிறந்தாங்க இவங்க? சந்தோஷமா. இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயுள் நட்சத்திரம் இன்னைக்கு இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்துட்டீங்கன்னா புனர்வசு நட்சத்திரம். ஸோ இந்த ஜாதகத்துக்கு ஆயுள் நட்சத்திரத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்குது, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பொதுவாக இந்த 3 மாதங்களில் ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருக்கங்காட்டி எல்லாத்துக்கிட்டே கேட்டு பாருங்கள், எனக்கு இப்போதைக்கு சரியில்லை சரியில்லை சரியில்லை, ஏதோ மன கஷ்டங்கள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிரமங்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. எப்போ சரியாக வரக்கூடிய டிசம்பர் மாதத்துக்கு மேலே ஜாதகத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் தன்வந்திரி ஹோமம் பண்ணிக்கிறதும் கணபதி ஹோமம் பண்ணிக்கிறதும் ரொம்ப விசேஷமான பலன். கணபதி ஹோமம் நான் பண்ணிட்டேன் சார், அப்படி யதார்த்தமாக விடாமல் ஒரு 4 பிராமணால் கொண்டு குறைஞ்சது 3600 மூலமந்திர ஜபம் இதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். சதுர்த்தி அன்னைக்கு இதை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அஷ்டமி அன்னைக்கு வீட்டில் துர்கா ஹோமம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு சதுர்த்தி அன்னைக்கு ஒரு கணபதி ஹோமமும், துர்கைக்கு அஷ்டமி அன்னைக்கு துர்கா ஹோமமும், அதே அஷ்டமி அன்னைக்கு தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு பண்ணுறது. இந்த 3 வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க, ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த நிகழ்ச்சியில் பேசுனதுக்கு நீங்கள் பெருமைப்படுவீங்க. ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. சார் சொன்ன விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், காத்திருங்க எதிர்பார்த்துருங்க. இது நேரம் நல்ல நேரம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்து உங்களோட சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஜோதிஷ் ஆச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. நீங்க உங்களோட சந்தேகங்களும் எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. சார், ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அதில் இருக்கிற அந்த கட்டங்கள், நவாம்சம் பார்க்குறாங்க இல்லையா, அந்த கட்டங்கள் வந்துட்டு என்னென்ன விஷயம் நம்மளோட லைஃப்பில் பண்ணிட்டுருக்கு சார்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜாதக கட்டம்ங்கிறது எந்தெந்த விஷயங்களை பண்ணிகிட்ருக்கு, இன்றைக்கி கர்மாவை அடிப்படையாக வச்சு மனிதனுடைய வாழ்க்கை அமையிறது அப்படின்னு பண்ணுவோம். இந்த கர்மாவில் நம்ம என்னென்ன பாபங்கள் பண்ணியிருக்கோமோ அதுக்குண்டான பிறவிகள் எடுத்து எந்தெந்த கிரகங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சார்ந்திருக்கு. உதாரணமாக சூரிய பகவான், போன வாட்டி நிகழ்ச்சியில் நான் சொன்னேன், ரொம்ப ஷார்ட்டாக, அதாவது எந்தெந்த பிரச்சனைக்கு எந்தெந்த கிரகத்துக்கு பிராயஸ்தம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆஹா, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேலே, அவ்வளோ இமெயில்ஸ் வந்திருக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நிறையா வியூவர்ஸ், நம்ம வெப்சைட் நிறையா வியூவர்ஸ், அதே மாதிரி நிறையா பேர் சொல்லிட்டேன் சார், உங்களுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்க நிகழ்ச்சியில் கிடைக்கவே மாட்டேங்குது. அதே சமயத்தில் நீங்கள் அதை போன வாட்டி இந்த ஷார்ட்டாக சொல்லிட்டு இருந்தது, ஒவ்வொரு கிரகத்துக்கு என்னென்ன பிராயஸ்தம் சொல்லிட்டு இருந்தது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு. நாங்கள் அந்தந்த பிராயஸ்தம் இப்போ எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். நான் என்னென்னமோ தெரியாமல் பண்ணிகிட்ருந்தேன், இப்போ அது ரொம்ப அழகாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி தான் ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் என்னென்ன முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, ஒரு மனிதனுடைய கௌரவம், அதே மாதிரி பேர், செல்வம், புகழ், அந்தஸ்து, இதுக்கு எல்லாமே சூரிய பகவான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும், சந்திரன் பிரயாணம், மனோகாரகன், மாத்ருஸ்தானம், அம்மாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும்,
அடுத்தது செவ்வாய் கோபம், அதே சமயத்தில் பார்த்துட்டா பூமி, விவசாயம், உடல் ஆரோக்கியம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் செவ்வாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறதாகவும், படிப்பு, ஞானம், அதே மாதிரி பேச்சு, சிரிப்பு, இந்த மாதிரி விஷயத்துக்கு, உத்தியோக விஷயத்துக்கெல்லாம் புதன் ரொம்ப முக்கியத்துவமாக இருந்ததாகவும், குரு, குடும்பம், ஒற்றுமை, குழந்தைகள், இந்த மாதிரி விஷயத்துக்கு தெய்வீக நம்பிக்கை, தெய்வ சாநித்தியம், இந்த மாதிரி விஷயத்துக்கு குரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும், சுக்கிரன் அன்பு, பாசம், அரவணைப்பு, ஒற்றுமை, பணம், செல்வம், இந்த மாதிரி விஷயத்துக்கு சுக்கிரன் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும், சனி பிரச்சனைகள் இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும், ராகு பகவான், ராகு பகவான் அப்படிங்கிறது கோபம், அதே மாதிரி ஏதாவது எதிரிகளை வீழ்த்துறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு முக்கியத்துவம், கேது ஞானத்தை கொடுக்கறதுக்கு உண்டானதாகவும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஜாதகம் அப்படிங்கிறது வேலை செய்யுது. ஓகே சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, தொடர்ந்து பேசுவோம். அடுத்த அழைப்பாளர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? என் பேர் பிரபாங் மேடம், நான் பரமத்தியில இருந்து பேசுறேன். ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்கணும்? எனக்கு ஒரு பொண்ணுக்கும் கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 4/9/1978 மேடம். 1978 மேடம். 78. ஓகேம்மா, என்ன நேரம் பிறந்திருக்கீங்க நீங்க? உத்தியோகஸ்தானம், உத்தியோகஸ்தானம் ஜாதகத்துக்கு பலம் பெறுறதா அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் சம்பந்தமாக சிறு சிறு தடைகள், நிறைய முயற்சிகள் பண்ணோம், முடிஞ்சால் ப்ரைவேட்லேயும் ட்ரை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணுறது ஜாதகத்தை நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குரு தசையில் குரு புத்தி, இந்த காலத்தை வந்து வீண் பண்ண வேண்டாம். குரு தசைங்கிறது ரொம்ப விசேஷமான தசை. குரு உங்கள் ஜாதகத்தில் 9வது இடத்துல ரொம்ப பலம் பெற்றிருக்கு. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் பூரா வெற்றி பெறும். ஒவ்வொரு புதன்கிழமை நவகிரகத்துக்கு புதனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது விசேஷமான பலன், மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறது விசேஷமான பலன்கள் இருக்கும். வலதுகை மோதிரவரில் கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லுவாங்க, கனக புஷ்பராகம் போட்டுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும், நினைச்ச காரியம் வெற்றியும் கொடுக்கும். உங்க மகளுக்கு கேட்கணுமா? என்னங்கம்மா? உங்களோட கேள்வி இல்லம்மா, உங்களோட கேள்வி தெளிவா கேளுங்க திரும்ப. ஓகேம்மா, அதான் சார் சொன்னாங்களேம்மா, கேட்டீங்களா? சரி மேடம். இன்னொன்று, என் பொண்ணு பேர் வந்து காவியஸ்ரீ. ஓகேம்மா. அவங்க வந்து 17/5/1999 பிறந்திருக்காங்க. 99 பிறந்திருக்காங்க. என்ன நேரமா இவங்க பிறந்தது? அவங்க நைட்டு வந்து 7:30 நினைக்கிறேன். 7:30 சரியா தெரியலையா உங்களுக்கு? 8 சரியா தெரியல. ஓகேம்மா, என்ன கேள்வி உங்களுக்கு? அவங்க வந்து +1/1140 எடுத்திருக்காங்க மேடம். முயற்சி பண்றது விசேஷமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரே பிராயசம் தான் சொல்லியிருக்கேன். பாருங்க, புதன்கிழமை நவகிரகத்துல புதனுக்கு அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்திலும் புதன் வந்து வீக்கா இருக்கங்காட்டி இந்த உபாதைகள் கொடுக்கறது. ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கோச்சார் ரீதியாக ஜாதகத்தில் புதன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ ஆக பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். அடுத்த அழைப்பாளர் வணக்கம். ஹலோ. வணக்கம், யார் பேசுகிறீங்க? ஹலோ, நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து பார்வதின்னு பேசுகிறேன். ஓகே, கேட்கணும்னா கேட்கலாமா? யார் அவங்களோட பேர் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு என் பையனுக்கு கேட்குறேன். ஆ, அவங்க டேட் ஆஃப் பர்த்மா? ரங்கநாதன் இந்த அழகப்பன். ஓகேம்மா. 3/11/2001 சனிக்கிழமை காலையில 7:55 பிறந்தான். ஓகேம்மா, எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க இவங்க? அவங்க வந்து திருச்சியில பிறந்தாங்க மேம். என்ன கேள்விமா இவங்களுக்கு? அவன் 10th படிக்கிறான் இப்போ, எப்படி படிப்பான், எப்படி இருப்பாங்கிறதுனா. ஓகேம்மா, சார் கிட்ட கேளுங்க. ஓம் நம சிவாய, வணக்கம்மா. வணக்கம், வணக்கம். இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு கிருத்திய நட்சத்திரம் 4ஆம் பாதமா? ஆமா சார். ஆமா, ரிஷபராசியா? ஆமா சார். என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க? குடும்பத்துல இவரை சார்ந்து எல்லாரும் நிறைய பயந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமா, வியாழக்கம் வாழ்க்கலாம் குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் என்ன லைன்ல கொண்டு போலாம் சார்? இந்த ஜாதகத்துக்கு 9ஆம் இடம் சந்திரன் சம்பந்தப்பட்டிருக்கு. இவர் என்ன லைன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காரு?
அவர் வந்து பேங்க் தான் படிக்கணும்னு இப்படிக்கு சொல்றான். இப்படிக்கு சொல்றது அது ஒண்ணுதான். மூணு விஷயங்கள் ஜாதகத்துக்கு ரொம்ப உகந்ததா இருக்கு. ஒன்னு பாத்துட்டீங்கன்னு சொன்னா ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ் சம்பந்தமா இதெல்லாம் போறது ரொம்ப விசேஷமாகும். பேங்க் சம்பந்தமா டெக்ஸ்டைல் சம்பந்தமா அந்த ஜாதகத்துக்கு ரொம்ப விசேஷமா இருக்கு. ஸோ ஆக அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் ரொம்ப நல்ல தன்மைகளை கொடுக்கறதா இருக்கு. அடுத்து யாருக்கு கேட்கணுமா? பொண்ணுக்கு சார் மீனாட்சி, 14/7/99 காலையில 7:30 புதன்கிழமை மதுரையில பிறந்தாங்க சார். ஓகேமா, என்ன நேரம் பிறந்திருக்காங்க சொன்னீங்க? 9:30 9:30 காலையில. ஐடி படிக்கிறா, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா. ஓகேமா ஓகேமா, சார் கிட்ட பேசுங்கம்மா. காலையில 9:30 இல்லையா? என்ன கேள்வி? நல்லா படிக்கிறாளா? புதன் நீசமா இருக்கிறது அவ்வளவு விசேஷம் இல்லை. இதுக்கு முன்னாடி பேசின ஆளுக்கு அதே தான் நான் சொல்லியிருந்தேன். புதன் நீசமா இருந்ததுன்னா இந்த உபாதைகள் அப்படிங்கிறது இருக்கு. புதன்கிழமை மதுரை மீனாட்சியம்மன் கோயில் போங்க. 27 நெய்தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். வீட்டு பக்கத்தில் இருக்க சுவாமிக்கு தேன் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா ஜாதத்தில் குரு சனி ரெண்டும் சேர்ந்துருக்கு. ஒவ்வொரு வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனையும் சனீஸ்வரருக்கு அர்ச்சனையும் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 7 வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு 7 அன்னதானம், அதாவது 7 தானம் கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாதகத்துக்கு. ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? அலங்காநல்லூர்ல இருந்து ஆனந்தன். ஓகே சரி, இன்னைக்கு யாருக்காக கேட்கணும்? உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 7/9/1986. ஓகே சார், பிறந்த நேரம் என்ன உங்களுக்கு? காலையில 5 மணிக்கு. 5 மணிக்கு பிறந்திருக்கீங்க. எந்த ஊர்ல பிறந்தீங்க? அலங்காநல்லூர். ஓகே சார், என்ன கேள்வி நீக்கு உங்களுக்கு? திருமணம் வந்து கடைபிடிச்சிட்டே வருது. ராகுக்கு தோஷம் இருக்கு எல்லாரும் சொல்லிருப்பாங்க, இருந்தாலும் நீங்க வந்து ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 90 நவக்கிரகத்துல ராகுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுங்க. வீட்டுல எல்லாரும் பண்ணிப்பாங்களேன்னு சொல்லிட்டு நீங்க சாதாரணமா இருக்கிறது அவ்வளவு விசேஷம் கிடையாது. அதனால ராகுகேதுக்கு ஜபம் பண்ணிட்டீங்கனாலே, ராகுகேதுக்கு அபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வரும், உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தடங்கள் முதல்ல நிறைய விலகி கொடுக்கும், அதனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இப்போ இத்தனை நாள் லேட் ஆகிறது, இத்தனை நாள் தடங்கள் ஆகிட்டேன்னு சொல்லிருக்கிற விஷயங்கள் ஃபுல்லாக நல்ல மாற்றமும் நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி. ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஓகே சார், சார் இப்போ வந்துட்டு முன்னாடி ஒரு அம்மா கால் பண்ணியிருந்தப்போ சொல்லியிருந்தாங்க, ஒரே வீட்டில் 2 இருந்தாங்க. அதில் வந்து ஒரு குழந்தை நல்லா படிக்கிறான், இன்னொரு குழந்தை வந்துட்டு ரொம்ப படிக்க மாட்டான், சொல்கிற பேச்சு கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு குழந்தையுடைய ஜாதகம் அவங்களுடைய அந்த நவகிரகம் தான் நம்மளோட லைஃப்ல எல்லாம் செய்யுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களோட கிரகங்கள் வந்து இன்னொரு குழந்தையை பாதிக்குமா சார்? அதாவது ஒரு குழந்தையுடைய பாதிப்பு இன்னொரு குழந்தைகிட்ட இருக்குமா? நிச்சயம் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உதாரணமாக பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் குடும்ப ஜாதகம் அன்னைக்கு பார்க்குற வழக்கமாக இருந்திருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்பாவோடது பார்த்தா அம்மாவோடது பார்ப்பாங்க, அப்பாவோடது அம்மாவோடது பார்த்தா குழந்தைகளோடது பார்ப்பாங்க. ஸோ எதுக்கு பொதுவாக குடும்ப ஜாதகம் பார்க்குற வழக்கங்கள் அப்படின்னா, ஒரு ஜாதகத்திலேருந்து இன்னொரு ஜாதகத்துக்கு கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஒரு குழந்தைக்கு வந்து அடிபட்டுருக்கு, அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அடிபட்டுருக்கு, ஆஹா இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் நான் பார்த்ததே இல்லை யாராவது சொல்ல முடியுமா? கிடையாது. குழந்தைக்கு கூட அது வழி, ஆனால் அம்மாவுக்கு அது வேதனை. ஸோ ஆக வழியை விட வேதனை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஜாதகம் பார்த்தாலும் இன்னொரு ஜாதகங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கும். ஸோ ஒருத்தருடைய தாக்கம் இன்னொருத்தருக்கு நிச்சயமாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக பிராயசம் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். அடுத்த அழைப்பாளர் வணக்கம். ஓகேம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்கணும்? பொண்ணுக்கும் பையனுக்கும். உங்கள் பொண்ணோட பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 1/4/1987. ஓகேம்மா, பிறந்த நேரம் என்ன உங்களுக்கு? காலை வந்து 5:56. ஓகேம்மா, என்ன கேள்வி இன்னைக்கு உங்களுக்கு? அவளுக்கு கல்யாணம் வேலையும் சரியே இல்லை, அவளுக்கு எதுவும் சரியாவே இல்லை. ஓகேம்மா, கவலைப்படாதீங்க, சார் கிட்ட பேசுங்க. ஓம் நம சிவாய. வணக்கம்மா. சார் வணக்கம் சார். இவங்களுக்கு 6 ராகு சம்மந்தப்பட்ட, ராகு கூட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா புதன் ஜாதகத்தில் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது உத்தியோகஸ்தானம்,
உத்தியோகஸ்தானம் இடம் விட்டு இடம் மாறி போய் திருமணத்துக்கு அப்புறம் வேலை பண்ணிக்கிறது விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் தடைபட்டிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகத்தில் ராகுக்கேது தோஷம் இருக்குது. ராகுகேதுக்கு பிராயஸ்தம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் போகணும். ராமேஸ்வரத்தில் போய் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ராகுகேதுக்கு பிராயஸ்தம் பண்ணணும். 13 நாட்கள் தொடர்ந்து போய் அபிஷேக ஆராதனை பண்ணிக்கிறது விசேஷமான பலன் கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமாக. குலதெய்வ வழிபாடு ஜாதகத்தில் 9 இடத்துல சனி சம்மந்தப்பட்டுருக்கிறது. குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது அதி உன்னதமான பலன்கள் கொடுக்கும். இந்த ஜாதகத்தில் குரு பலன் இப்போ இருக்கா இல்லையா அப்படின்னா இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. அடுத்த வருஷம் கடைசி 2017 கடைசிக்கு மேலே ஜாதகத்துக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. நன்றி. ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரச்சனை இல்லாத மனுஷ வாழ்க்கை இல்லவே இல்லை. அந்த மாதிரி பிரச்சனைக்காக உங்கள் லைஃப் உங்களை நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். காத்துருங்க, எதிர்பார்த்துருங்க. இது நேரம் நல்ல நேரம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்து உங்களோட சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஜோதிஷ் ஆச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. நீங்க உங்களோட சந்தேகங்களையும் எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-5969-5. சார், முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஆனால் நிறைய பேருக்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் வந்து அவங்க சக்ஸஸ் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாமே வந்து அவங்களுக்கு ஃபெயிலியராக அமைகிற மாதிரியே இருக்கும் இல்லையா? அது வந்து எந்த ஒரு காரணத்தினால அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபெயிலியராக அமையுது சார்? தன்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, அதாவது பொதுவாக நிறைய நான் ஜாதகத்தை பார்த்துட்டேன். ராவுக்கு தோஷம் இருக்கிற வாழ்க்கை இந்த நீங்கள் கேட்ட கேள்வி நிறையா இது இருக்குது. மந்திரத்தில் ரொம்ப அழகாக ஸ்ரீ சுக்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் அஸ்திநாத பிரபூதினீம் ஸ்ரீயம் தேவீம் உபஹ்மயே ஸ்ரீமான் தேவீம் ஜுஷதாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அம்பிகையாப்பட்டவள் தன் பக்கத்தில் வர வர முன்னாள் குதிரை நடுவில் ரதங்கள், இந்த ரதங்களில் ஏறி அம்பிகை வருவாளாம். நம்ம நல்லா பிரார்த்தனை பண்ண அவ்வளோ விசேஷங்கள் கொண்டவள். எப்படி ஒரு சூரியன் உதிக்கும் போது பனி விலகிறதோ அந்த மாதிரி நம்மளுடைய பாபங்களும் தடங்கல்களும் விலகிடும் அப்படின்னு மந்திரம் சொல்கிறது. அப்போ பாபங்களும் தடங்கல்களும் நமக்கு கூடவே தான் இருந்துட்டுருக்கு. அதை விலகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னு சொன்னால் பிரார்த்தனை தான். அந்த பிரார்த்தனையை ஸ்ரத்தாம் விபாசாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ரத்தையோடு வணங்கும் போது நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். தடைகளை பெருசாக நினச்சிட்டு இருந்தோம்னா தெய்வம் குறைஞ்சு சின்னதாக இருக்கும். செய்வத்தை பெருசாக நினைத்தோம்னா தடை சின்னதாக இருக்கும். வாரியாசாமிகள் ரொம்ப அழகாக சொல்லும்போது கீழே இருக்கும்போது தான் மேடு பள்ளமெல்லாம் தெரியும், நீங்கள் வானத்தில் போகும்போது எட்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் சமமாக தான் இருக்குன்னு சொல்லுவாள். மலை கூட பொடியாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி மலை கூட பொடியாக தெரிகிறதுக்கு இது ஒரு நல்ல தன்மை. ரொம்ப அழகாக நீங்கள் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த அழைப்பாளர் வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? என் பேர் ஜெகன் மேடம். ஓகே சார், நீங்கள் யாருக்காக கேட்கணும்? பேசுங்க சார். ஓம் நம சிவாய. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்க? ஆமாம். எந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா. சரி, இந்த ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லையா? உங்கள் நட்சத்திர ராசி இன்னொரு தடவை சொல்லுங்கள். பூராடம் தனுசு ராசி. பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசிக்கு இப்போ நடக்கக்கூடிய தன்மைகள் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடியது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கங்காட்டி கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். கூட யாராவது சேர்த்துட்டு அவங்க ஜாதகத்தையும் பார்த்து அவங்க ஜாதகத்தில் நல்ல சமயம் இருந்ததுன்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு 7.5 சனி இருக்கங்காட்டி அது ஒரு விரைய சனின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன காரியங்களில் விரயம் இருக்குது. அதனால் தொழிலே ஆரம்பிக்க வேண்டாமா, தாராளமாக பண்ணலாம். அகலக்கால் எடுத்து வச்சு பண்ண வேண்டாம். அகலக்காலோட பண்ணுறது தான் கொஞ்சம் விசேஷ குறைவுன்னு சொல்லுவான். அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு பண்ணுறது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பைரவரை பிரார்த்தனை பண்ணுறது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். அடுத்த அழைப்பாளர் வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க? நான் ராஜலட்சுமி பேசுகிறேன். ஓகேம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்கணும்? என்ன கேள்வி? கிளாஸ் 11 படிக்கிறா, அவ ஹெல்த் ஸ்லைட்டா அஃபெக்ட் ஆகுது. ஓகே. ப்ளஸ் இன்னும் எந்த லைன் எடுத்து நல்லா படிப்பா,
அப்புறம் எப்ப பாரு ஃப்ரெண்ட்ஸோட சண்டை கிட்ட ப்ராப்ளம் சுத்தி வந்துட்டே இருக்கு. சோ என்ன ஏது? ஓகேமா, சார் கிட்ட பேசுங்க. ஓம் நம சிவாய. வணக்கம்மா. நமஸ்காரம். இவங்களுக்கு என்ன நட்சத்திரம் ராசி பாக்குறல? உடல் உபாதைகள் மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நமஹன்வா. மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். வீட்டில் பொதுவாக பார்த்துட்டுன்னா குழந்தை பிறக்கும் போது என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஜாதகம் எழுதுவா, ராசி நட்சத்திரத்தை முதல்ல தெரிஞ்சுப்பா, ஜாதகம் எழுதுவா. அதனால டைமிங் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஒன்று. ரெண்டாவது இந்த ஜாதக கர்மா முடிச்சதுக்கப்புறம் நட்சத்திர பிரகாரம் பேர் வைப்பேன். நட்சத்திர பிரகாரம் பேரெல்லாம் வைக்கிறது ரொம்ப விசேஷம். ரெண்டு. மூணாவது பார்த்துட்டேன்னா ரெண்டாவது வயசுலேயும் இந்த ஜாதகத்துக்கு ஹோமம் பண்ணுறது உண்டு. என்ன ஹோமம் அப்படின்னா மிருத்யுஞ்சய ஹோமம், ஆயுஷ ஹோமம் இந்த மாதிரி பண்ணுவா. அதெல்லாம் முறையாக நீங்கள் பண்ணியிருக்கலாம் இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் ஒரு தடவை சொல்லுங்க. பண்ணியிருக்கலாம் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு. அப்புறம் ஏன் டைம் தெரியலன்னு சொன்னாலே? ஓகே, இந்த ஜாதகத்துக்கு பொறுத்தளவுக்கு ஒரு மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணிக்கும் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய பஞ்சசூக்த பாராயணம் சொல்லுவா, நீங்கள் எழுதிக்கோங்க. பஞ்சசூக்த பாராயணம், இந்த பஞ்சசூக்த பாராயணம் ரொம்ப விசேஷமானது. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் அர்ச்சகர்கிட்ட சொல்லுங்க, ஒரே ஒரு நாள் சாயந்தர நேரம் ஒரு ஜபம் மாதிரி பண்ணுவாள், ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். வீட்டில் அப்படியே நல்ல மாற்றங்கள் கொடுக்கும், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க சார். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க, அவங்களுடைய கேள்விகள் வந்து ரொம்ப அழகாக கேட்டிருந்தாங்க. அது பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் ரிலேட்டடாக கேட்குற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருந்தீங்க. நிச்சயம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டீங்கன்னா நிகழ்ச்சியை பார்த்தவா சொன்னான், அதாவது சார் இந்த நிகழ்ச்சியை நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், கிடைக்கவே கிடையாது, ஆனால் நீங்கள் சொல்கிறத வச்சு நான் பூஜைகள் பண்ணி பலன்கள் அனுபவிச்சுன்னு இருக்கோம், அவ்வளோ நல்லா இருந்துன்னு இருக்கு. இமெயில் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் பண்ணுறா. இன்னொருத்தர் இந்த நிகழ்ச்சியை வெளிநாட்டிலிருந்து பார்த்து, மலேசியாவிலேருந்து பார்த்து, அவள் வந்து அங்கேருந்து சார் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தே ஆகணும், எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் பிராயசத்தம் பார்த்தே ஆகணும், பண்ணி ஆகணும்னு சொன்னால், இன்றைக்கி நைட்டு இதே நிகழ்ச்சியை பார்த்தவா ஒருத்தர் அவள் இடத்துக்கு மலேசியாவுக்கு போய் நான் வந்து பார்க்க போகிறேன். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கிற நேர்கள் தொடர்பு கொண்டவா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இறைவனுடைய பரிபூரண அனுகிரகத்தை பெற்று, முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகன் உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி நன்றி சார். நேர்களே, இன்னைக்கு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் அருகில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பயனில் தான் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது பிரியங்கா. நன்றி, வணக்கம்.